கட்சி மாறும் முக்கிய தலை 40 எம்பிக்களும் காலி, மோடி அவசர ஆலோசனை. அதாவது மகாராஷ்டிரா சட்டமன்றத்திற்கு வரும் நவம்பர் மாதம் தேர்தல் நடக்க இருக்கிறது. இந்த தேர்தலில் எதிர்கட்சிகள் மகா விகாஸ் அகாதி கூட்டணியின் கீழ் போட்டியிடுகின்றன. மேலும் இந்த கட்சிகள் மும்பையில் தொகுதி பங்கீடு செய்வது தொடர்பாக 2 சுற்று பேச்சுவார்த்தை நடத்தியுள்ளன. இதில் மும்பையில் மொத்தமுள்ள 36 தொகுதியில் 30 தொகுதிகள் குறித்து மகா விகாஸ் அகாதியில் உள்ள சிவசேனா, காங்கிரஸ் மற்றும் தேசியவாத காங்கிரஸ் சரத்பவார் கட்சிகள் முடிவு செய்துள்ளன. எஞ்சிய 5 முதல் 6 தொகுதிகளுக்கு மட்டும் இன்னும் தீர்வு எட்டப்படாமல் இருக்கிறது. இதில் 2 தொகுதிகளுக்கு சிவசேனா மற்றும் காங்கிரஸ் கட்சிகள் உரிமை கோரி கொண்டிருக்கின்றன. பைகுலா தொகுதியில் எம்எல்ஏவாக இருக்கும் சிவசேனாவைச் சேர்ந்த யாமினி ஜாதவ் தற்போது முதல்வர் சிண்டே தலைமையிலான சிவசேனாவில் இருக்கிறார் என்பதும் குறிப்பிடத்தக்கது. மேலும் அந்த தொகுதியில் கணிசமான அளவு மராத்தியர்களும் முஸ்லிம்களும் இருக்கின்றனர். எனவே அந்த தொகுதி தங்களுக்கு வேண்டுமென்று காங்கிரஸ் கூடிக்கொண்டிருக்கிறது. ஆனால் அந்த தொகுதியை விட்டுக் கொடுக்க முடியாது என்று உத்தவ் தாக்கரே கூடிக்கொண்டிருக்கிறார். 2 கட்சியிலும் இந்த தொகுதியில் போட்டியிட 3 முதல் 5 பேர் ஆர்வமாக இருக்கின்றனர். பைகுலாவிற்கு அருகிலுள்ள கொலாபா தொகுதியை வேண்டுமானால் காங்கிரஸ் கட்சிக்கு கொடுக்க தயாராக இருப்பதாக உத்தவ் தாக்கரே தெரிவித்துள்ளார். இதேபோன்று வர்சோவா தொகுதியை உத்தவ் தாக்கரே கேட்டுக்கொண்டிருக்கிறார். ஆனால் அதனை காங்கிரஸ் கட்சியும் கேட்டுக்கொண்டிருக்கிறது. குறிப்பாக இந்த 2 தொகுதிகள் தான் இரு கட்சிகளிடையே தொகுதி பங்கீட்டுக்கு இடையூறாக இருக்கிறது. அதேபோல் அஜித் பவாரின் தேசியவாத காங்கிரஸ் கட்சிக்கு 55 முதல் 60 தொகுதிகளும், ஏக்நாத் ஷிண்டே தலைமையிலான சிவசேனாவிற்கு 80 முதல் 85 தொகுதிகளும் கிடைக்கும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. அஜித் பவார் கட்சியிலிருந்து ஏற்கனவே தலைவர்கள் வெளியேறி கொண்டிருக்கின்றனர். எனவே அஜித் பவார் கட்சிக்கு அதிக தொகுதிகள் கொடுக்க பாஜக தயாராக இல்லை. அதே சமயம் தொகுதியை குறைத்து கொடுக்கும் போது அது அஜித் பவாருக்கு பெரிய பின்னடைவாக அமையும் என்றும் எதிர்பார்க்கப்பட்டு வருகிறது. மேலும் அமித்ஷாவை சந்தித்த பிறகு நிருபர்களுக்கு பேட்டியளித்த முதல்வர் ஏக்நாத் ஷிண்டே, தொகுதி பங்கீடு பேச்சுவார்த்தை சாதகமான முறையில் சென்று கொண்டிருக்கிறது, ஒருமித்த அடிப்படையில் தொகுதி பங்கீடு குறித்து முடிவு செய்யப்படும் என்று தெரிவித்தார். இந்த நிலையில்தான் சரத்பவாரின் என்சிபி தரப்பு சில பரபரப்பு கருத்துக்களை தெரிவித்து வருகிறது. அதாவது மகாராஷ்டிராவில் சில வாரங்களில் தேர்தல் நடைபெறும் நிலையில் வேறு ஒரு கட்சியில் இருக்கும் மிக முக்கிய தலைவர் ஒருவர் தங்கள் கட்சியில் இணைய உள்ளதாக என்சிபி சரத்பவார் கட்சியின் மாநில தலைவர் ஜெயந்த் பாட்டீல் தெரிவித்தார். அங்கு சில வாரங்களில் தேர்தல் நடைபெறும் நிலையில் இது மிக முக்கியமானதாக பார்க்கப்பட்டு வந்தது. அதே நேரம் யார் அந்த தலைவர், எந்த கட்சியை சேர்ந்தவர் என்பது குறித்த தகவல்களை பகிர ஜெயந்த் பாட்டீல் மறுத்துவிட்டார். இது ஒரு பக்கம் இருக்க மகாராஷ்டிராவில் தேர்தல் நெருங்கும் நிலையில் பல தலைவர்கள் சரத்பவார் என்சிபி கட்சியில் இணைய ஆர்வம் காட்டுவதாக கூறப்படுகிறது. இதனால் அந்த கட்சியை சேர்ந்த பல தலைவர்கள் உற்சாகத்தில் உள்ளனர். இந்த நிலையில்தான் பாஜக தலைவர்களான ஏக்நாத் ஷிண்டேவுக்கும் அஜித் பவாருக்கும் இடையே பல்வேறு கருத்து வேறுபாடுகளும் மோதல்களும் இருந்து வருகிறது. தொகுதி பங்கீட்டிலும் பிரச்சனைகள் இருக்கிறது. இதனால் ஏக்நாத் ஷிண்டேவே பாஜகவிலிருந்து விலகி தன்னுடைய 40 எம்பிக்களுடன் விரைவில் ராகுல் காந்தி அவர்களை சந்தித்து காங்கிரஸ் கட்சியில் இணைய உள்ளதாகவும் ஒரு தகவல் சொல்லப்பட்டு வருகிறது. இதைத்தான் சரத்பவார் அவர்கள் சூசகமாக கூடியிருக்கிறாரா என்று சமூக வலைதளங்களில் தற்போது தகவல்கள் பரவி வருகிறது. இந்த தகவல் பாஜக தலைமையான மோடி அவர்களை அதிர்ச்சி அடைய வைத்து வருகிறது.